Hi friends, welcome to Outdoor Photography. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இதுவரை நான் வாங்கி இருக்க அக்சஸரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க. இந்த அக்சஸரிஸ்லாம் கொஞ்சம் நீட்னு எனக்கு தோணுச்சு, ஸோ நான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் பட்ஜெட்லாம் கேமராவே வாங்கியிருப்போம். அக்சஸரிஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஃபஸ்ட் லென்ஸ் ஹூட், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ அவாய்ட் எக்ஸ்ட்ரா லைட்டிங். நம்ம இமேஜுக்கு தேவையில்லாத லைட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 200 தான் இருக்கும். இதுதான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அடுத்து ஹச்டிஎம்ஐ கேபிள். ஹச்டிஎம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம நாளில் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஹச்டிஎம்ஐ கேபிள் கேட்டிங்கன்னா டிவி டூ லேப்டாப் ஹச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் பின் வந்து கேமராவுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ வந்து மினி ஹச்டிஎம்ஐ கேபிள்னு கேளுங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம். நான் வெளிய ஷாப்பில் தான் வாங்கினேன், பட் இது ஒரு குவாலிட்டி வேறு லெவலுங்க. இது ஒரு டூ இதாங்க அந்த ஹச்டிஎம்ஐ கேபிள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்களேன். கண்டிப்பாக கட்டாக வாய்ப்பே இல்லை. இது நார்மல் ஒயர் மாதிரி கிடையாது. அண்ட் இதோட பின் பாருங்கள். இது வந்து லேப்டாப்பில் அண்ட் டிவியில் கனெக்ட் பண்ணுற பின். இதுதான் வந்து மினி ஹெச்டிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுற பின். ஸோ கடையில் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க, அது நார்மல் ஹெச்டிஎம்ஐ கேபிளா இல்லை இன்னொரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கூட இருக்குது. வெறும் கேமரான்னு கேட்டிங்கன்னா வெறும் கேமரா ஹச்டிஎம்ஐ கேபிள்னு கேட்டிங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. மினி ஹச்டிஎம்ஐ கேபிள்னு கேட்டுவாங்க கேமராவுக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். கனெக்டர் டைப் A2C, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் அப் டு 10.2 GBPS, சப்போஸ் ரெசல்யூஷன்ஸ் அப் டு 1080p, கோல்ட் பிளேட்டட் கனெக்டர் மெட்டீரியல், BVC ஜாக்கெட்டிங், காம்பேட்டபிள் வித் மோஸ்ட் ஹச்டிஎம்ஐ டிவைசஸ். இதோட பிராண்ட் நேம் இதுதான் டிஜி ஃப்ளிப்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் கேட்டு வாங்கினேன், அவ்வளோதான். என்ன பிராண்டு கேட்டால் குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கேபிள் விஷயத்தில் கிளீனிங் கிட், எஸ் கண்டிப்பாக அது கேமராவோட வாங்கி வச்சிங்க, யூஸ் ஆகும். ஏன்னா வந்து டஸ்ட்டு வந்து நம்ம சும்மா வச்சிருந்தாவே டஸ்ட்டு வருங்க, வெளியே போனால் மட்டும் கிடையாது. ஒரு ப்ளோயர் இருக்குது அண்டு ஒரு லிக்விட் இருக்குது அண்டு இது வந்து ப்ரெஷ் மாதிரி இருக்கும். டூ சைட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்டு டிஷ்யூஸ், வைப்பிங் டிஷ்யூஸ் அண்ட் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் பட்ஸ், பின்னாடி ஒரு கிளாத் இருக்குது, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ஒரு 300 தான் வாங்கினேன். எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் உள்ள அக்சசரிஸ் வாங்குங்க, கேமராவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் பெரிய லெவலில் அடுத்த லெவல் போகும்போது நீங்கள் அடுத்தடுத்த அக்சசரிஸ்க்கு போனால் வாங்கிக்கலாம். இருங்க, இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது என்னென்னு. இதான் நீங்கள் கவுண்டரில் பார்த்த கிளீனிங் கிட் ஃபார் கேமரா. ஃபஸ்ட்டு ப்ளோயர்னு பார்ப்போம். ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டெஸ்ட் இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சிமாஸ் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே டெஸ்ட் போயிடுறதுக்குள்ளார. அண்டு இது ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க டெஸ்ட்டை நீங்கள் வந்து கொட்டிடலாம் அப்புறமேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளீனிங் லிக்விட் ஃபார் லென்ஸ் அண்ட் LCD. கிளீனிங் லிக்விட் போட்டு தொடச்சிக்கலாம். அடுத்து வைப் டிஷ்யூஸ், நீங்கள் வந்து மொபைல் கடையிலே பார்த்துருப்பீங்க, ட்ரை அண்ட் வெட். லென்ஸ் கிளீனிங் பேப்பர், இதுதான் புதுசாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ரொம்ப சாஃப்ட்டுங்க, ரொம்ப சாஃப்டான பேப்பர். இதுதான் பென் மார்க் பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஒரு இது பாருங்கள், அந்த ஸ்பாஞ்ச் மார்க் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி. இன்னொரு சைடு வந்து இது மேலே புஷ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் டைப்பில் இருக்குது, இதுவும் நல்ல ஒரு கிளீனிங்க்கு யூஸ் ஆகும். அடுத்து பட்ஸ், இது நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு கிளாத், நல்லாயிருக்கு இந்த கிளாத். இவ்வளோதாங்க, நீங்கள் கிளீனிங் கிட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அஷ்மி கேபிள் வாங்குறீங்களோ இல்லையோ, கிளீனிங் கிட் அண்டு ஹூட் இது எல்லாமே கம்மியான விலை தான், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு தேவையான விஷயங்கள். சரி வாங்க, நான் வந்து லென்ஸ் ஹூட் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேமரா எடுத்தாச்சு, இப்போ ஹூட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த சைடு இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வந்து லைட் பிளாக் பண்ணுமோ நீங்கள் அந்த சைடு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்படியும் பண்ணலாம் அண்ட் வந்து இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைடு பிளாக் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த சைடு பண்ணிக்கோங்க. இந்த ஹூட்டை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோதாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஹூட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டில் வரும். ஸோ அது கேட்டு வாங்கிங்க. 18-55 ஒரு வேரியண்ட் இருக்குது, 70-300 ஒரு வேரியண்ட் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வேரியண்ட் லென்ஸுக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஆர்ட் ஒர்க் ஃபோட்டோகிராஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மட்டும் ப்ரெஷ் பண்ணுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.